நம்மிடையே பேச இருப்பவர் நடிகர் பாண்டியராஜன் அவர்கள். எல்லோருக்கும் வணக்கம். இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை அப்படின்னு வாங்க. இப்படி ஒரு பெரிய மனிதர் வாழ்ந்து சாதித்து எல்லோரு மனசுலையும் இடம் பிடித்த ஒரு மிகப்பெரிய மனிதருடைய இந்த நினைவு விழாவில் பாண்டியராஜனுக்கு என்ன வேலை? இவர் எதுக்கு கூப்பிட்டாங்க? வேற ஏதோ விழா போகிறது தெரிய மாட்டாரான்னு இல்லை, எனக்கு இந்த விழாவை பற்றி சும்மா காதில் ஓதுறாங்க, ஆனால் இங்கே வரணும்னு நான் உறுதியாக இருந்தேன், கண்டிப்பாக வரணும்னு. இது நம்ம சரத்தும் கோமதியும் நான் அமெரிக்கா போனப்போ என்னை பார்த்துக்கிட்டாங்க. அந்த நன்றிக்காக மட்டும் இல்லை, நான் ஒரு கவிஞருடைய மாப்பிள்ளை. கவிஞர்களே என்ன மாப்பிள்ளைன்னு கூப்பிட்ற அளவுக்கு ஒரு பேர் பெற்ற கவிஞர் அவிநாசி மணியுடைய மாப்பிள்ளை நான். அதனால் ஒரு கவிஞருக்கு விழா நடக்கும்போது நான் இல்லாமல் வராமல் இருந்தேன்னா அது நானே எனக்கு பண்ணிக்கிற தப்பு. இந்த விழாவுக்கு வர்றதுக்கு இன்றைக்கி எல்லாம் பிளான் பண்ணிட்டோம், வாட்ஸ்அப்பில் வந்தது எல்லாம் கேட்டு. ஆனால் இன்றைக்கி ஷூட்டிங்கு கூட என் கூட ஒரு 10 பேர் ஆர்டிஸ்ட்டு, எல்லா ஆர்டிஸ்ட்டையும் சொல்லிவிட்டு நான் போயிட்டேன்னா அங்கே பிரச்சனை வரும். இது தொழில், எப்படா எப்படா நெளிஞ்சு நெளிஞ்சு இருக்கேன். இப்போ இந்த மனிதன் எவ்வளோ உயர்ந்தவர், இவருடைய வைப்ரேஷன் எவ்வளோ பேருக்கு இங்கே இருக்குன்றதுக்கு சொல்கிறேன். திடீர்னு அந்த படத்து இயக்குனர் என்கிட்ட வந்தார் ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி, அண்ணா நீங்கள் நாளைக்கு காலையில் 7 மணிக்கெலாம் வரணும், வந்துடுறேன்பா. ஆ கரெக்டாக வந்துருக்க, அதனால் நீங்கள் இப்போ போகிறத கூட போயிருக்கேன்னார். என் மனசில் பால வார்த்தையா, இப்படி ஒரு விழா நடக்குது எப்படி இங்கேருந்து கழுத்தாக கொடுத்து போகிறதுன்னு நான் மனசுக்குள்ளே குழம்பியிருக்கேன். அவங்களா வழி அனுப்பி வைக்கிறாங்க, இதான் இந்த மனிதன் செய்த புண்ணியங்கள். இப்படிலாம் ஒரு விழாவுக்கு போனோன்னா 1008 தடை வரும், அதெல்லாம் மீறி கூட்டு வருதுன்னா அது ஏதோ ஒரு சக்தி. அது மூமேதா சார் வந்து நடுவு நாயகமாக இருக்கார், இந்த சபையில் நான் உட்காரலாமா? ராசி அழகப்ப எதிர்க்கு உட்காந்துருக்காரு. இங்கே இவங்களுக்குலாம் சொல்கிறேன், நமக்கு இவங்களாக தான் வழி காட்டுறாங்க. நான் கோமதி தரத்தையும் பார்ப்பேன், அமெரிக்கா போயிட்டு இவ்வளோ ஒரு தமிழ்நாட்டில் ஒரு குக்கிராமத்தில் இருக்கிற மாதிரி ஒரு குறி கூடு மாதிரி ஒரு குடும்பம், அவங்க அந்த குழந்தைய பார்த்துக்கிறது, எங்களை மாதிரி விருந்தினர் வந்தால் கவனிக்கிறது எப்படி முடியுது? அந்த பாஸ்ட் லைஃப்பில் கூட அப்படி அமெரிக்காவிலையும் மாமியார் கூட வச்சுக்கிற ஒரே ஆள் கோமதி தான். ஏன்னா மாமியாரை வீட்டில் வச்சுன்னா என்ன பாடுன்னு தெரியும். என்னை பற்றியே சொல்கிறேன், எனக்கு 3 பசங்க, 3 பேருக்கும் 3 விதமான வேலை. ஒருத்தன் வந்து அண்ணா நகரில் பொண்ணு கட்டியிருக்கான், ஒருத்தன் கொச்சினில், ஒருத்தன் எட்டயபுரத்தில். 3 மருமகளுக்கும் 3 தரப்பான வேலைகள் எல்லாம், எல்லாருமே இன்னும் வேறு வேறு வேறு. இப்போ எனக்கு 2 பேரை லேட்டஸ்ட்டாக 5 நாளைக்கு முன்னாடி 100 பேர் வந்திருக்கா, 2 பேர் ஆகிட்டான், ஒரே ஒரு பொண்டாட்டி, ஒரே வீட்டில் இருக்கோம். இது யோசிச்சு பார்க்க, இதில் இன்னும் சின்ன பிரச்சனைகள் வராமல் இருக்கா? எல்லா பிரச்சனைகளும் இதே மீறி ஒரு சுகம் இருக்குதுங்க. இந்த கூட்டு குடும்பத்தில் இந்த தமிழ்நாட்டில் தான் இது கிடைக்குது. இதை அனுபவித்தா ஓகே, சண்டை போட்டுக்கிறாங்க, சச்சரவு இருக்குது எல்லார் வீட்லேயும், ஆனால் இந்த சந்தோஷம் அப்படி மேலோங்குது. பிரச்சனைன்னு நினச்சா நான் எனக்கு தான், எல்லோரும் என்கிட்ட கம்ப்ளைண்ட், ஹெட் மாஸ்டர் மாதிரி இந்த ஃப்ளாட்லாம் இருந்த கீழே கொடுத்துருப்பான், எங்கே ரிப்பேர் ஆனாலும் குழந்த தண்ணி வரல, கரண்ட் வரலங்க, அந்த மாதிரி வேலை தாங்க வீட்டில் எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனால் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு போகிறாங்க. அது பொறுமைக்கு எனக்கு ஒரு நோபல் பரிசை கொடுக்கலாம், இத்தனை பேரை வச்சுக்கிட்டு. இது ஏன் சொல்கிறேன்னா, அப்படி ஒரு அருமையான கூட்டு குடும்பத்தை சரத்தும் அவங்க ஒய்ஃபும் அமெரிக்காலையும் நடத்துகிறாங்க. அந்த பசங்களை அவங்க பார்த்துக்கிற விதம், எங்களை கவனித்த விதம், இது இந்த பெரிய மனிதர் இவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போன பாடம். 10 வருஷத்துக்கு அப்புறமும்
அவர் நினைச்சி ஒரு அறக்கட்டளை நிறுவி அவர் பேரில் விருது கொடுக்குறாங்கன்னா இதெல்லாம் எல்லாருக்கும் சாதாரணம் வராது. இப்போ அவங்களுக்குலாம் வேலை வெட்டி இல்லையா? இப்போ இந்த சபையில் உட்காந்துருக்கலாம் எல்லாருக்கும் பிரச்சனையே இல்லையா? சந்தோஷமாக இருக்காங்களா? அவங்கள கேட்டால் தான் தெரியும் எவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு. ரூம் போட்டு அழுவலாம் சார், அவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது சார் உங்களுக்கு. அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு மற்றவங்களை சந்தோஷப்படுத்தணுன்ற எண்ணத்தை அந்த மனுஷன் இவங்களுக்கு சொல்லி கொடுத்து போயிருக்கார். அது வாழும்போது அவர் எப்படிலாம் கற்றுக் கொடுத்தாரு, எங்கள் அப்பா எனக்கு எப்படி கற்றுக் கொடுத்தாரோ அதுதான் இன்றைக்கி வரைக்கும் வாழ வைக்கிறது. இன்றைக்கி ஜென்ரேஷன் மாறிடுச்சு, கலாச்சாரம் மாறிடுச்சு. உதாரணத்துக்கு எங்கள் அப்பாலாம் பெரிய வார்த்தை, எங்கிட்ட கோவப்பட்டார்னா ஏய் இந்த மாதிரிலாம் பண்ணால் செத்துருண்டாங்கன்னு வரும். அப்படியே காலை வந்துடும், எப்பா என்ன என்ன வார்த்தை சொல்லாதீங்க பண்ணு, காலைல தொட தொட போவேன், தள்ளி தள்ளி போவார், தொடாதே நான் அப்பா செத்துருன்னு சொன்னால் அப்படியே நெஞ்சை பிடிச்சிக்குவேன். இதே வார்த்தையே நான் இப்போ எங்கள் பசங்கிட்ட சொல்கிறேன், ஏய் இந்த மாதிரிலாம் பண்ணால் செத்துருவீடா, எல்லாம் வயசானா சாவதான் போகிறாங்க, சும்மா இதே சொல்லிருக்காதீங்க. என்னடா அது சாவ போகிறாங்க, ஐயோ ஐயோ ஜோக்கடிக்கிறான். அதனால் பசங்களுக்கு பார்த்து இல்லைன்னு இல்லை இருக்கு, அது ட்ரெண்டு மாறி இருக்கு. ஆனால் இவங்க எந்த உயரத்துக்கு போனாலும் அந்த அப்பா அம்மாவை நேசிக்கிறது குணம். இன்றைக்கி கூட இப்போ நான் வந்து உக்காந்தோடனே பின்னாடி அம்மா இருந்தாங்க, அவங்ககிட்ட ஏம்மா உங்களை பார்க்கும்போது அந்த மீன் குழம்பு வச்சு சாப்பாடு போட்டீங்களே அந்த மனம் வீசத்து மாதிரி, நீ மறுபடியும் அப்போ அமெரிக்காவுக்கு சாப்பாடு போடுறாங்க. இந்த விருந்தோ இதை பண்புலாம் கற்றுக் கொடுத்து போனவங்க. கவிதையை பற்றி நான் பேச அது தப்பாக போயிடும், நமக்கு தெரியாத விஷயம் தெரியாத விஷயம்னா நான் மேத்தா சாரை பற்றி பேசணும்னு நிறைய ஆசை. எதனா எக்கத்தப்பா பேசுகிறேன் இடக்குற வேறு, ஏன்னா கவிஞர்களே எப்படின்னா நான் எங்கள் மாமனாரை பற்றி பார்ப்பேன், அவர்கிட்ட ஒரு கல்யாண பத்திரிக்கை கொடுத்தா என்றைக்கு தேதி எங்கே அதை பார்க்க மாட்டார். முதல்ல திருநீரை செல்வன் இச்சி இச்சு வரக்கூடாதுங்க, திருநீர் செல்வி அவனை க பத்திரிக்கை கொடுத்து டென்ஷன் ஆகிடுவான். இது நிகழும் பாத்தி பாண்டு அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் திருத்துவார், ஏங்க பத்திரிக்கை கொடுத்தானா போனமா வந்தமா இருக்கணும், ஏன் அவனுக்கு என்ன ப்ரூஃப் தெரிஞ்சிருக்கேன், அதான் தப்பு, திருநெய் இச்சு வரக்கூடாது என்னங்க. அதனால் கவிஞர்களுக்கு அந்த தமிழ் மேலே அந்த பற்று பாசம் அதெல்லாம் இருக்கும். ஊமையை தாயை பற்றி ஒரு வார்த்தை சொல்கிறேன், நான் பல மேடையில் பல கவிஞர்கள் அவங்க இல்லாத மேடைகளில் நான் கவனிச்சிருக்கேன், பேசும்போது இப்படித்தான் மூமேத்தா அவர்கள் ஒரு கவிதையில் சொல்லியிருப்பார் அப்படின்னு இவர் கவிதையை தான் அவன் அங்கே சொல்லி கை தட்டுவாங்களான். நான் என்ன அது இங்கே அவர் இல்லை, ஆனால் எப்போ அவர் பற்றிய கவிதை இவருடைய கவிதையை அந்த சபையில் சொன்னால் எடுபடும் சொல்கிற அளவுக்கு மற்றவர்களுக்கு ஒரு உறுதுணையாக ஊக்குவிக்கிற ஒரு மாபெரும் கவிஞர். இந்த சபையில் சொல்கிறேன், எங்கள் அப்பா யார் வீட்டில் போனாலும் ஒரு பொண்ணு இருக்குன்னா, என்ன பொண்ணு கல்யாணம் இல்லையா, நீ பையன் பார்க்கலையா சொல்லுங்கள். இது எங்கள் அப்பா அவர் போஸ்ட் கார்டு எடுத்து யார் வீட்டில் பையன் இருந்தால் லெட்டர் எழுதி போடுவார், இந்த வீட்டில் ஒரு பொண்ணு பார்த்தேன் உங்களுக்கு பொருத்தமாக இருந்தால் நீங்கள் கல்யாணம் பண்ணு, நான் ஒன்றா போய் கேட்குறேன். இதே இப்போ ஏன்ப்பா யார் வீட்டு கல்யாணத்துக்கு பண்ணுறேன்னு அவர் அதை ஒரு வேலையாக செய்வார். அதே மாதிரி யாராவது மறைஞ்சிட்டா முத ஆளாக போய் நிற்பார், நிற்கிறது மட்டும் இல்லை அந்த சம்பிரதாயம் சடங்கெல்லாம் கூட இருந்து பார்ப்பார், மெனக்கட்டு போவார். இது எதுக்குன்னு பார்ப்பேன், அவர் கடன் வாங்கியாவது எங்களை சமாதி கட்டுற பழக்கம் உண்டு. சமாதி கட்டுறதுக்குன்னா முன்னாடியெல்லாம் கவர்மெண்டில் அந்த இடத்த 3 மாதத்துக்குள்ளே 100 ரூபா கார்பரேஷன் கொடுத்தா பட்டாப்பாடு கொடுத்துருவாங்க, அங்கே சமாதி கட்டலாம். அது இப்போலாம் அது கிடையாது, பட்டாவது கிடையாது, சமாதி பண்ணுறதுக்கு இடமே கிடையாது. எனக்கு இல்லை உட்கார வச்சு தான் புதைப்பாங்க, எங்கள் ஆளுங்க சேர்ந்து நாங்கள் உட்கார வச்சுன்னு போதைக்கிறோம், அதுக்கு அது 100 ரூபா பாத்தி தானே வருது அப்படின்னு சொல்லிட்டு 50 ரூபா கொடுத்தா போதும். நாங்கள் 50 ரூபா கட்டினோம்னா 3 மாதத்துக்குள்ளே கட்டினா அந்த இடத்த பட்டா கொடுத்துருவாங்க, நம்ம சமாதி கட்டிக்கலாம். இது எங்கள் பழக்கம். எங்கள் அப்பா இறக்கும்போது எனக்கு இருக்கிற வறுமை காரணமாக 3 மாதமாக நான் முயற்சி பண்ணுறேங்க, ஒரு மணி துளியும் 50 ரூபா கட்டி அந்த இடத்த கார்பரேஷனில் பணம் கட்டி சமாதி கட்டணும்னு. இன்றைக்கி நான் மனசுக்கு எடுத்து சொல்கிறேன், நான் எவ்வளோ ஹீரோவான டைரக்டரான என்னங்களேன், எங்கள் அப்பாவுக்கு சமாதி கட்டலைன்ற எண்ணம் இன்னும் என் மனசுக்குள்ளது.
என்னால் அந்த 50 ரூபா போட்ட முடியல. அது அந்த பேக்கரை இங்கெல்லாம் உங்கள் தாத்தாவுக்கு போச்சுன்னு என் பசங்களுக்கு காட்ட முடியல. அந்த வீட்டில் சரத்தும் கோமதியும் சாதிக்கிறாங்க. இன்னும் அப்பா அம்மாவை அவங்கள நினச்சி பார்த்து அவங்கள ரீகலெக்ட் பண்ணி அவங்க சார்ந்து அவங்க வாத்தியார்லேருந்து பழகினோடு கூப்பிட்டு வந்து சொல்லுங்க அவளை பற்றி அப்படின்னாங்க. பின்னாடி இருந்து அம்மா சொல்கிறாங்க, வழியில் ஒரு புக்கு இருக்குப்பா அதை வாங்கி சாகித்ய ஆகியம் பற்றி எழுதியிருக்காருன்னு. இதெல்லாம் யாரு கிடைக்கும்? எல்லாம் சொன்னாதான் சாதித்தவர்களுக்கு மிகப்பெரிய விஷயம் அவங்கள பதிவு பண்ணுங்க. இளைய தலைமுறைலாம் முக்கியமாக இப்படி இருந்தார் அப்படி இருந்தார்னு அதெல்லாம் பழையாது அப்படிலாம் வேணாம். சாதித்தவங்க இந்த சபைக்கு வரும்போது எனக்கு கூட்டம் நிறையணும்ன்றது உள் மனசு. ஆனால் வந்த பிறந்தது மனசு நிறைஞ்சவங்க தான் இங்கே வந்திருக்காங்க. நிச்சயமாக இங்கே போகணுன்ற எண்ணத்தோடு வந்திருக்காங்க. அது ரொம்ப முக்கியம். பெற்றோர்களுக்கு மரியாதையை இந்த மாதிரி விழாக்கள் மூலம் நடத்துங்க. எங்களை மாதிரி யாரெல்லாம் கூப்பிடுங்க. குறிப்பாக இந்த மாதிரி சொல்லும்போது எங்கள் பசங்கள்லாம் கூப்பிட்டு வந்து ஏய் தமிழ்நாட்டில் இப்படிலாம் இருக்குது பாருங்கள் அப்படின்னு அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுங்க. இங்கே இருக்கிற நான் இவங்க அமெரிக்க வாசி, அதனால் ஒரே என்ன வெளிநாடுலாம் நிறைய போயிருக்கேன், இங்கே தான் சொல்ல முடியும். நான் எந்த நாட்டுக்கு போனாலும் அங்கே அமெரிக்காவில் 82 ரூபா நினைக்கிறேன் டாலரு, நம்ம 82 ரூபா கொடுத்தா அவன் 1 டாலர் கொடுக்குறான். லண்டனில் 72 ரூபா நம்ம 72 ரூபா கொடுத்தா 1 ரூபா தரான். இப்படி கொய்த்தில் 146 ரூபா கொடுத்தா 1 ரூபா தரான். எல்லா ஊர்லேயும் நான் இப்போ என்னென்னா நம்ம ஊரில் இங்கே ஸ்ரீலங்கா இந்த மாதிரி அவர் அங்கே தான் போனால் அவன் நம்ம காசு கொஞ்சம் அதிகமாக தரான். மற்ற ஊர்லெலாம் நம்ம கட்டுக்கட்டாக கொடுத்தா அவன் 1 ரூபா தான் தரான். ஆனால் சொல்கிறேன், அவங்க பண மதிப்பு அவ்வளோ இருந்தாலும் ஒருத்தர்கிட்டையும் நம்ம சிரிக்கிற சந்தோஷம் எவங்கிட்டே இல்லை. எந்த நாட்டிலையுமே கலகலன்னு சிரிக்கிற அந்த எண்ணம் கிடையாது. அதுக்கு காரணம் இந்த குடும்ப உறவுகள் தான். இதை பேணி காட்டுங்கள், இதை எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. இதான் அம்மா அப்பா சந்தோஷம். குடும்பத்தங்க பற்றி சொல்லுங்க, கூட்டு குடும்பம்னா என்னன்ட்டு. அதுக்கு இந்த நிகழ்வு ஒரு மிக்க காரணமாக இருந்தது. இதுக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு எல்லாருமே வந்திருக்காங்க. சரத்தை பற்றி ஒரு விஷயம், நான் நகைச்சுவையாக பேசுனா பேசலாம், இங்கே பேசக்கூடாதுன்னு ஒரு உள்ள பிரேக். இது நினைவேந்திருக்கும் ஃபங்க்ஷனு. இங்கே வந்து நான் நகை காமெடியாக பேசினேன் அது நல்லா இருக்காது. சரத்தை பற்றி ஒரே சொல்கிறேன், யாருக்குமே இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டியை அவர்கிட்ட பார்த்தேன். நான் நிறைய நண்பர்கள்ட்ட வசதியானவங்கிட்ட பேசும்போது சினிமாவே நம்பிட்டு இருக்கீங்க, கூடுதலாக ஏதாவது ஒரு தொழில் பண்ணும், ஏதாவது சில நேரத்தில் டெல் ஆகும்போது பொருளாதாரம் கஷ்டமாயிடுது, ஏதாவது ஒரு வழி பண்ணணும்போது நானாக கேட்பேன் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. யாரும் யோசனை சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் சொல்லாமல் போடுவாங்க. இது பல தரம் அனுபவப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி அப்படி நம்ம சினிமாவை தர எதுலேயும் போய் உறுப்பு இல்லை, அது வேறு விஷயம். ஆனால் சரத்து நான் அவர்கிட்ட பேசின பிரச்சனை வேறு, ஜென்ரலாக தான் பேசினேன். திடீர்னு ஒரு நாள் அவர்களை தனியாக என்னை கூப்பிட்டு வாங்க வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட்னு சொல்கிறாரு. எனக்கு அது புரியல, எதுக்கு எங்கிட்ட சொல்கிறாரு? இந்த மாதிரி கூட ஒன்று பண்ணலாங்க, இதை நான் கண்டுபிடிச்சிருக்கேன், உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு ஐடியா, இதை பண்ணுங்க, இது உங்கள் பசங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க, இது ஒரு கூடுதல் வருமானம் வரும், உங்கள் குடும்பத்தை நடத்துறதுக்கு இது பெரிய ஹெல்ப்பாக இருக்குன்னு. இப்படி அண்ணன் தம்பி கூட சொல்லலை. சரத்து மாதிரி மற்றவங்க வாழ்க்கையில் வளம் பெறணும்னு ஒரு எண்ணம் இருந்தால் இந்த குடும்பம் தலைத்து ஆளாமர மாதிரி வாழும், நன்றாக வாழ வேண்டும் என்று வாழ்த்து பெற வேண்டும்.